அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எக்ஸலில் வந்து 01 போட்டிங்கன்னா வெறும் 1 எடுத்துக்கிச்சு. அதே போல் 02 03 என்ன போட்டிங்கனாலும் வந்து 03ங்கிறது வரல, வெறும் 3 மட்டும்தான் வருது. ஸோ ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 ஆட் பண்ணணும்னா அது டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது எக்ஸலில். ஸோ இது எப்படி டிஸ்பிளே பண்ணுறது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் வந்து 4 ப்ராடக்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட கோட் இப்படி இருக்குது அப்படின்னா நான் இந்த எப்படி நான் டைப் பண்ணுறது? ஸோ நான் இப்போ 00059 அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா 56 மட்டும்தான் வருது. இப்போ நான் 00030 அப்படின்னு டைப் பண்ணா வெறும் 30 மட்டும்தான் வருது. அதே போல் 00026 அப்படின்னு டைப் பண்ணால் 26 மட்டும்தான் வருது. ஸோ அந்த நம்பருக்கு முன்னாடி 0 வந்து எப்படி விசிபிள் ஆகுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஸோ டோட்டலாக ரெண்டு மெத்தடில் வந்து இந்த மாதிரி வந்து 0 வந்து நம்ம முன்னாடி ஆட் பண்ணலாம். ஸோ அது ரெண்டு மெத்தடையும் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அந்த ரெண்டு மெத்தடையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை வந்து போட்டுக்கோங்க. அந்த ப்ராடக்டோட கோடு வந்து போடுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நார்மலாகவே வந்து நீங்கள் 30 அப்படின்னு போட்டிங்கன்னா எடுத்துக்காது. ஸோ உங்களுக்கு இப்போ ப்ராடக்டோட கோடு வந்து இங்கே வேணும் அப்படின்னு இருக்க போட்டிங்கன்னா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட கோடு வந்து இன்னொரு கோடு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அதை நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து 00026 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 26 மட்டும்தான் எடுத்துக்கிச்சு. ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலுலேயுமே உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா, ஸோ இது நாலையுமே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஃபார்மேட் செல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போகணும். ஸோ போயிட்டீங்க அப்படின்னா ஃபாலோ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்பர் அப்படிங்கிற அந்த டேப் இருக்கும். அந்த டேப்புக்கு கீழே வந்து நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் லாஸ்ட்டாக கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே சிங்கிள் 0 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு எத்தனை 0 வேணும் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10 அப்படிங்கிற டிஜிட் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 0 வேணும்னா 00010 அப்படின்னா 4 டிஜிட் வருது. ஸோ 4 டிஜிட் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணணும். ஸோ 4 டிஜிட் ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த 10க்கு முன்னாடி 2 டிஜிட் 0 மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் கால்குலேஷன். இப்போ உங்களுக்கு 10க்கு முன்னாடி 3 டிஜிட் வந்து 0 வேணும் அப்படின்னா 5 டிஜிட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் 5 டிஜிட் ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 டிஜிட் வந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து 1 2 அப்படின்னு கொடுத்தீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு முன்னாடியே வந்து 3 டிஜிட் வந்து 0 வந்துடும். இதே வந்து நீங்கள் 125 கொடுக்குறீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா 2 டிஜிட் 0 மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம 5 டிஜிட்டில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஃபார்முலா. ஸோ அதே போல் வந்து 1 2 5 6 அப்படின்னு கொடுத்தோம்னா 10 தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் உங்கள் நம்பருக்கு முன்னாடி எவ்வளோ 0 வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குதுனா இதை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு, இதையும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டோட கோடு வந்து நான் வந்து நார்மலாக வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடி அது 0 போடலை. ஸோ இதுக்கு நம்மளுக்கு 0 வேணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அது செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு TEXT டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ எந்த வேல்யூ வந்து உங்களுக்கு அது ஆட் பண்ணணுமோ அந்த வேல்யூவோட அந்த வேல்யூவோட காலமை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ Z5 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து கமா கொடுத்துட்டு டபுள் கோலன் ஓப்பன் பண்ணுங்கள். டபுள் கோலன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த 30 அப்படிங்கிறதுல வந்து என்ன நம்மளுக்கு எத்தனை டிஜிட் 0 வரணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 30க்கு முன்னாடி 2 டிஜிட் வந்து 0 வரணும் அப்படின்னா நீங்கள் 4 டிஜிட் 0 வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 30க்கு முன்னாடி 2 டிஜிட் வந்து 0 இருக்கும். ஸோ க்ளோஸ் கோலன் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துருச்சு. இதை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டு விதமான ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து 0 வந்து ஆட் பண்ண முடியும். உங்கள் வேல்யூக்கு முன்னாடி 0 வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் போட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சூப்பரான டிப்ஸோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.